மேடை. இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவது ஐடியல் குக்வேர் அண்ட் அப்ளைன்சஸ். வானவில் வணக்கங்கள். இது பெண் மேடை, பெண்களுக்கான மேடை, நமக்கான மேடை. இன்றைக்கு உங்களோடு இந்த பெண் மேடை நிகழ்ச்சிக்கு பெருமை சேர்க்கணும் அப்படின்றதுக்காக நான் வந்திருக்கேன். எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது பெண் மேடை நிகழ்ச்சியில் இன்றைக்கி நான் வந்து நிகழ்ச்சி பண்ணுறது. ரொம்ப மகிழ்ச்சியான இந்த தருணத்தில் ஒரு சிறு கதையோட நிகழ்ச்சி நம்ம வந்து ஆரம்பிக்கலாம். வேதாந்திரி மகரிஷி ஒரு கூட்டத்தில் எல்லோருக்குமே வந்து நிறைய போதனைகள் சொல்லிட்டு இருந்தார். அப்போ அவர் சொல்லும்போது என்ன சொல்லிட்டு இருந்தாருனா, ஒரு இன்பமான வாழ்க்கைக்கு அழகான ஒரு குடும்பம் சிறப்பாக நடக்கணும் அப்படின்னா விட்டு கொடுக்கறது ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். உடனே ஒரு பெண்மணி எழுந்தாங்க. சாமி, நீங்க சொல்றீங்க விட்டு கொடுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம்னு பொத்தாம் பொதுவா சொல்லிடுறீங்களே, யாரு விட்டு கொடுக்கணும் முதல்ல? அங்கதானே சாமி பிரச்சனையே ஆரம்பிக்குது. விட்டு கொடுக்கணும்ன்றீங்களே, யார் முதல்ல விட்டு கொடுக்கணும்? ஆண் விட்டு கொடுக்கணுமா, பெண் விட்டு கொடுக்கணுமா, கணவன் விட்டு கொடுக்கணுமா, மனைவி விட்டு கொடுக்கணுமா அப்படின்னு ஒரு கேள்வியை வச்சாங்க. அதுக்கு வேதாந்திரி மகரிஷி அமைதியா ஒரு பதில் சொன்னாரு. யார் ஒருத்தர் மேல ஒருத்தர் அன்பு அதிகமா வச்சிருக்கீங்களோ, யார் மிக சிறந்த அறிவாளிகளோ, அவங்க தான் முதல்ல விட்டு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதையை அப்படியே முடிச்சிட்டார். இப்போ புரிஞ்சுக்கோங்க, யார் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கணவன் மேலேயோ குழந்தைகள் மேலேயோ யார் அன்பு வச்சுருக்கீங்களோ, யார் அறிவாளிகளோ, அவங்க விட்டு கொடுங்க. மற்றவங்க விட்டு கொடுக்க வேண்டாம், நீங்களே ஒத்துக்கலாம், நான் அறிவாளி இல்லை, நான் அன்பு இல்லாதவ தான் அப்படின்னு நீங்கள் ஒத்துக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ வீட்டில் ரெண்டு பேருமே அறிவாளிகளாகவும் அன்புகளாகவும் இருந்தீங்கன்னா அந்த மாதிரி வீடு ஒரு கோவிலுக்கு சமம் அப்படின்ட்டு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இரண்டு பேருமே அறிவாளிகளாக இருங்க, ரெண்டு பேருமே அன்பாக இருங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுங்க, அப்போ தான் வாழ்க்கை இனிமையாக இருக்கும் அப்படின்ற ஒரு நல்ல கருத்தோடு நிகழ்ச்சிக்குள்ளே போகிறோம். இன்றைய தலைப்பும் இந்த குடும்பத்தை சார்ந்த ஒரு அழகான தலைப்பு தான் நமக்கு கொடுத்திருக்காங்க. அதாவது என்ன தலைப்புனா, ஒரு தந்தையிடம் இருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய பண்பு என்ன, ஒரு தாயிடம் இருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பண்புகள் என்ன. அதாவது தாய் தந்தையிடம் இருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பண்புகள் என்னென்ன. நிச்சயமா இது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான கருத்துக்கள் இருக்கும். ஒவ்வொரு வீட்லயும் ஒவ்வொரு விதமான தாய் தந்தையை நம்ம வந்து கவனிச்சுட்டு வந்துட்டு இருப்போம். அவங்களுடைய அந்த வழிமுறையை தான் அவங்களுடைய சந்ததிகள் நிச்சயமா பின்பற்றிட்டு வந்துட்டு இருப்பாங்க. சோ அப்படி பொதுவா நம்ம கத்துக்க வேண்டிய சிறப்பு பண்புகள் தாய் தந்தையிடம் இருந்து என்னென்ன அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு நீங்க என்கிட்ட சொல்ல போறீங்க. இன்றைய பெண்மேடை நிகழ்ச்சி நல்ல விறுவிறுன்னு உற்சாகமா போக போகுது. ஏன்னா இன்னைக்கு நம்ம குடும்பத்தை பத்தி தான் நம்ம பேச போறோம். காலேஜ் இருக்காங்க, பேசலாம். வணக்கம் பெண்மேடை. வணக்கம் மேடம். குட் மார்னிங். புவனேஸ்வரிமா, ட்ரெயின்ல வந்து ரிசர்வேஷன் போட்டு வைப்பாங்க தெரியுமா? அந்த மாதிரி பெண்மேடை நிகழ்ச்சினாலே ஒரு ரிசர்வேஷன் போட்டு வச்சிருக்கீங்க நீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு நான் வர நிகழ்ச்சியில, நான் பாக்குற நிகழ்ச்சியில கண்டிப்பா உங்களுடைய குரலை நான் கேட்டுறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இன்னைய நாள் எப்படி ஆரம்பிச்சிருக்கு உங்களுக்கு? கோயிலும் இல்லை, தந்த செல் மிக்க மந்திரம் இல்லை. தாய் வந்து உலகத்திலேயே வந்து அன்ப கத்துக்கலாம். தாய்க்கு வந்து தகப்பின்ட்டு இருந்து ஒரு அறிவை கத்துக்கலாம். இதுதான் அவங்களுக்கு ஃபண்டமெண்டல். எங்க அம்மா எப்படின்னா மேடம், எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் எங்களை எப்படிதான் அட்ஜஸ்ட் பண்ணி அதை சமாளிச்சு ஒரு குடும்பத்தை கொண்டு போனாங்கன்றது நான் மூத்த பிள்ளைன்றனால நான் கண் கூட பாத்துருக்கேன். எனக்கு எந்த கஷ்டம் இல்லாம எங்க அம்மா என்னை வளர்த்திருக்காங்க. எங்க அம்மா அப்பா, எங்க அப்பா எப்படின்னா அறிவுத்தனமா இருப்பா, அதாவது நல்லா பொருளீட்டுவார். அவர்தான் வந்து தலைவன், குடும்ப தலைவன். பொருளீட்டுவாரு அவர், கவர்மெண்ட் சர்வெண்ட் ஏஏஓவா இருந்தார் அப்பா, அக்ரிகல்ச்சர் அசிஸ்டன்ட் ஆபீசர். சோ அவர் வந்து சம்பாரிச்சு வந்து எவ்வளவு கஷ்டம்னாலும் சரி, லோன் போட்டு பிள்ளைங்களை படிக்க வைக்கிறதுல இருந்து பிள்ளைங்களுக்கு இப்படி இப்படித்தான் இருக்கணும், ஒரு ட்ரெஸ் எடுத்தாலும் போட்டாலும் நீட்டா போடணும், பிள்ளைங்களை வெளியே விட மாட்டாரு, நல்லா அட்வைஸ் பண்ணுவாரு, நீட்னஸா இருக்கணும்னு சொல்லுவாரு, நிறைய படிக்கணும்னு சொல்லி பிள்ளைங்களை எல்லாருமே பிஏ தங்கச்சி எம்ஏ எம்எட் நிறைய படிக்க வச்சாரு. நான் ஒரு ஆள் மூத்த பிள்ளையனால நான் வந்து கொஞ்சம் ரிலேஷன் சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வச்சாங்க. சோ எல்லா விஷயத்திலயுமே வந்து அப்பா சொல்றது ஒரு அறிவுமா அறிவுமா இருக்கும். ஏதோ பிள்ளைங்களுக்கு டாப் வாங்குறதுல இருந்து படிக்கிற விஷயத்துல இருந்து க்வெஸ்சன் பேப்பர் கலெக்ட் பண்றதுல இருந்து பிள்ளைங்களுக்கு சொல்லி தர்றது, டியூஷன் வைக்கிங்க, ஹையர் ஸ்டடீஸ், குடும்பத்தை கொண்டு போறது, எல்லாத்துலயுமே அவர்கிட்ட இருந்து அவர் நான் கத்துக்கிட்டேங்க மேடம். எங்க அம்மா கிட்ட இருந்து கஷ்டம் வந்தாலும் எப்படி குடும்பத்தை சமாளிக்கணும், குடும்ப அறிவு அம்மா கிட்ட இருந்தும் உலக அறிவு அப்பா கிட்ட இருந்தும் கத்துக்கிட்டீங்க. அப்பா கிட்ட இருந்து கத்துக்கிட்டேங்க மேடம். இதுதான் மேடம் உண்மை. என் பிள்ளைங்களுக்கு இதத்தான் நான் சொல்றேன், மகனை எங்க போனாலும் அவங்க அதை கொடுக்கட்டும் இதை கொடுக்கட்டும் நம்ம எதிர்பார்க்க கூடாது.
தன் காலை தன் கையே தனக்கு உதவியும் இருக்கணும். யாரையுமே எதிர்பார்க்க கூடாது, எதிர்பார்க்க கூடாது. அன்ப மேல நம்ம ஒண்ண கொடுத்துட்டு அவங்க மட்டும் மேல அன்பா இல்லையேன்னு நம்ம எதிர்பார்த்தோம்னாலே அது ஒரு ஏமாற்றம் தான். நம்ம என்ன செய்யறோமோ அதை கொடுத்துட்டு நம்ம நம்ம திருப்திக்கு நம்ம நம்ம பாட்டுக்கு இருக்கணும். அப்படி இருந்தேன்னு வச்சுங்களேன், அதுதான் நம்மளுக்கு திருப்தி, அவங்களுக்கும் சந்தோஷம், மத்தவங்களுக்கும். இதுதான் கருத்துங்க மாதிரி. சூப்பர் குணேஷ்மா, ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி உங்க கூட பேசினதுல. தொடர்ந்து நிகழ்ச்சிகளை பாருங்க, வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் பங்கெடுத்துக்கோங்க. வீட்டு அறிவை நான் என் தாய் கிட்டேந்து கத்துக்கிட்டேன், உலக அறிவை என்னுடைய தந்தை கிட்டேந்து கத்துக்கிட்டேன். அதாவது அறிவை கற்றுக்கொள்ளும் அப்படின்ற அந்த பண்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை தாய் தந்தை கிட்டேந்து எல்லாருமே கத்துக்கோங்கன்னு சொல்லிருக்காங்க. அடுத்த காலர் இருக்காங்க, பேசலாம். வணக்கம் பெண் மேடை. வணக்கம் ஆர்த்தி. வணக்கம் மாளிகேவிமா, எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கு. அந்த ரெண்டு நாள் ட்ரை பண்ணி எனக்கு லைனே கிடைக்கலப்பா. கிடைக்கல, அதனால நானே வந்துட்டேன். என்ன நீங்க மாளிகேவிமாக்கு லைன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னா அதான் உங்க குரல் கேட்டேனே கிடைச்சிட்டு வந்தீங்க. கிடைச்சிருச்சு. எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க நல்லா இருக்கீங்களா? ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. சொல்லுங்களே, ஒரு தாய் கிட்ட இருந்தும் தந்தை கிட்ட இருந்தும் கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான பண்புகள்னா என்னென்ன? தைரியம். அம்மாட்ட இருந்து தைரியம், அப்பாட்ட இருந்து ஆலோசனை. ஆலோசனை? ஆமா, எனக்கு அப்பா கிடையாது, அம்மாட்ட தான் எல்லாத்தையுமே நான் கத்துக்கிட்டேன். அப்புறம் ஒரு சேமிப்பும் கத்துக்கிட்டேன். சேமிப்பும் கத்துக்கிட்டீங்க? எங்க வீட்ல சேமிப்பு தான் நடந்துகிட்டு இருக்கு இப்போ. சரி, இப்போ உங்க ரெண்டு பேர்கிட்ட இருந்து பிள்ளைகள் என்ன கத்துக்கறாங்க? எங்க பையன் வந்து பெரிய வந்து பொறுமை, அப்பா மாதிரி பொறுமையா கத்துக்கிட்டான். ஆமா, அமைதியா இருக்கணும், எதுவுமே பேச மாட்டான். சின்ன கொஞ்சம் என்ன மாதிரி துருதுருப்பு துருதுருப்பு. ஆஹா, அவன் எல்லாம் அடங்கிதான் இருக்குது. இருக்கு, ஒவ்வொன்னு ஒரு தனித்திறமையா பாத்துக்கணும். எங்க அம்மா எதுவுமே கலங்கவே கூடாதுமாங்க, எந்த கஷ்டத்தையும் கலங்கவே கூடாது. அது மாதிரிதான் நான் இருப்பேன், எதுவுமே அந்த கலக்கமே இருக்காது. யாரு கேட்டாலும் சரி, அவர் சந்தோஷமா சொல்லுவேன். மத்தவங்க சொல்லுவாங்க, பரவாயில்லையே ரெண்டு பிள்ளைங்களும் அருமையா வளர்த்து வச்சிருக்கீங்களா. அப்ப வந்து அந்த நம்மளுக்கு அந்த ஒரு கிடைக்கிற மதிப்பு இருக்கு பாத்தீங்களா, அது அளவிடவே முடியாது. குடும்பம்னா பிரச்சனை இருக்கதா செய்யும், அந்த பிரச்சனையை தாண்டி அவங்க நம்ம வார்த்தைகளை கேக்குறாங்க. நிகழ்ச்சிங்க ரொம்ப அருமையான தலைப்பு இன்னைக்கு நம்ம எடுத்திருக்கோம். அதாவது ஒரு தாய் கிட்ட இருந்தும் தந்தை கிட்ட இருந்தும் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான பண்புகள் என்னென்ன? அதாவது தாய் கிட்ட இருந்து வந்து நிறைய கத்துக்கணும். இந்த சமையல் வந்து இப்ப எல்லாரும் செய்யலாம், நெட்ல இருக்கு, புத்தகம் இருக்கு, எல்லாரும் செய்யலாம். இருந்தாலும் அவ அவ அம்மா அம்மா பாட்டிலாம் பர்ஃபெக்ஷனோட செய்வாங்க. அந்த இது வந்து அம்மா திறன் தான் கத்துக்கலாம். அப்புறம் பொறுமை, பட்ஜெட் போடுறது, பட்ஜெட்டும் அம்மா போட்டிருக்க மாதிரி பட்ஜெட் போடுறதும் அம்மா திறந்து கத்துக்கிட்டேன். அப்புறம் அப்பா வந்து பழமொழிகள் வாயிலாவே புத்திமதி சொல்லுவாங்க. அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது. எப்படி எப்படி? அதனால அப்பா வந்து சும்மா இருக்க நேரம் எல்லாம் வந்து அட்வைஸ் வந்து ஈஸியா பழமொழிகளை வச்சு சொல்லுவாங்க. நாணயம், இப்ப வந்து நாணயம் வாழ்வுக்கு சிறப்பு, நாணயம் நாணயம் சொல்லுக்கு சிறப்பு, நாணயம் சொல்லுக்கு சிறப்பு, நாணயம் சொல்லுக்கு சிறப்பு, நாணயம் வாழ்வுக்கு சிறப்பு. அப்படியே சின்னதாவே சொல்லுச்சு, நிறைய சொல்லுவாங்க, நிறைய சொல்லி சொல்லியே எனக்கு வந்து நிறைய அவங்கள்ட்ட இருந்து நான் பழமொழிகள் வாயிலாவே பேசுறது, அந்த 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 கோவப்படாம அட்வைஸ் பண்றது, அதெல்லாம் அப்பாட்ட நிறைய இன்னும் கத்துக்கணும். அது வந்து என்ன கத்துக்கலன்னு, அவங்க இறந்துட்டாங்க, இறந்த பிறகு இதெல்லாம் கத்துருக்கலாமோ அப்படின்னு எனக்கு வந்து இப்ப தோணுது. இல்ல, நிறைய விஷயங்கள் நீங்க கத்துட்டு இருக்கீங்கம்மா. உங்களுடைய அந்த வார்த்தையிலேயே அந்த நிதானம், பொறுமை, எல்லா விதமான தகவல்கள் எல்லாமே எங்களுக்கு புரியுது. உண்மையிலே அந்த மாதிரி ஒரு தாய் தந்தை கிடைச்சதுக்கு நீங்க மிக மிக கொடுத்து வச்சிருக்கணும். இன்னைக்கு உங்க கூட பேசினதுல எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து நிகழ்ச்சி
என்னோட கேரக்டரை நீ புரிஞ்சு வச்சிருக்க ஆர்த்தி, அதனால உங்க கூட பேசுறது எனக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் நீங்க எங்க தினம் தினம் தங்கக்கு போயிட்டோன்னு அதுக்கும் போன் போட்டா லைனே கிடைக்கல. வணக்கம் பெண்மேடை. ஹலோ, வணக்கம். யார் பேசுறீங்க? லைன்ல இருக்கீங்க, பேசலாம். இன்னைக்கு அருமையான ஒரு தலைப்பு எடுத்து நம்ம பேசிட்டு இருக்கோம். ஹலோ ஹலோ. ஓகே, அவங்க சொன்னாங்க பாத்தீங்களா, நாணயம் வாழ்வுக்கு இனிமையை சேர்க்கும். நாணயம் அப்படின்றது முக்கியம். நா என்பது நாக்கு, நம்மளுடைய சொற்களை குறிப்பிடக்கூடியது. ஸோ அதில் இருக்கக்கூடிய அந்த நயமும் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு இருக்காங்க. பேசும்பொழுது வார்த்தையை விடாமல் பேசணும். நெல்ல கொட்டினா அள்ளிடலாம், சொல்ல கொட்டினா அள்ள முடியுமா அப்படின்லாம் நம்மளுடைய பெரியவங்க நம்ம கிட்ட கேட்பாங்க. வார்த்தை என்றைக்குமே சுடக்கூடாது. அது மனசை ரணப்படுத்துச்சுன்னா அது ஆடுறதுக்கு பல யுகம் ஆகும். அதனால வார்த்தையை பார்த்து பேசணுன்றத தந்தைகிட்டேருந்து கற்றுக்க வேண்டிய ஒரு முக்கிய பண்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்மளுடைய தாய் தந்தை கிட்ட இருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான பண்புகள் இன்னும் நிறைய இருக்கு. இதை பற்றி தொடர்ந்து பேசலாம். அதற்கு முன்பு பெண்மேடை நிகழ்ச்சியில் ஒரு சிறிடை வேலை. ஐடியல் தான் மீனிங் என்ன பார்க்கலாமா? பெர்ஃபெக்ட், சுப்ரீம், கம்ப்ளீட், வாவ், அப்சல்யூட், அல்டிமேட், கிளாசிக். இவ்ளோ மீனிங்கா? தமிழ்ல என்ன? நம்பிக்கை. நம்ம குடும்பத்தோட நம்பிக்கை. ஐடியல் குக்வேர் அண்ட் அப்ளைன்சஸ். மருத்துவத்துறையில் நுழைய முக்கிய தேர்வான நீட்டில் வெற்றி பெற ஆரம்பிக்க மாணவர்களுக்கு மருத்துவ கல்லூரியிலே நடைபெறும் தரமான நீட் ட்ரைனிங். கால் 7823944623. விரைவாக முன்பதிவு செய்யுங்கள். டாக்டர் எம்ஜிஆர் நீட் ட்ரைனிங் அகாடமி. ரைட் டைம், ரைட் பிளேஸ். உப்பும் மிளகும் நிகழ்ச்சியில் நாம் பார்க்கவிருப்பது உங்களை சுவைக்க தூண்டும் புதிய வகை ரெசிபி. இன்று நண்பகல் 12:30 மணிக்கு காண தவறாதீர்கள். மரம் செய்ய விரும்பு. சென்னையின் பசுமையை மீட்டெடுக்க களம் இறங்குகிறது தினமலருடன் வானவில் தொலைக்காட்சி. மரம் செய்ய விரும்பு, இணைந்து உருவாக்குவோம். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 8300019900. புது மாப்பிள்ள, நீ வீட்டுக்கு புது மருமக வந்திருக்கா? நீ என்னடா, முகத்துல கொஞ்சம் கூட சந்தோஷமே இல்லாம உட்கார்ந்திருக்க? அப்பா தன்னோட சந்தோஷத்துக்காக என் வாழ்க்கைய பலி கொடுத்திருக்காருமா. கல்யாணத்துக்கு முன்னாடி என்னோட விருப்பத்தை கேட்கவே இல்ல, அவர் இஷ்டத்துக்கு கல்யாணம் பண்ணி வச்சாரு. அம்மா மகாதேவி, நான் சோபனா இல்ல வைஷ்ணவின்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சுன்னா அப்புறம் என்ன ஆகும்? என் அன்பு தம்பியோட கல்யாணம் இப்படி விருப்பம் இல்லாத பொண்ணோட நடக்கணும்? அவ என்னடா, அவ வேற யாருக்கும் காதலியா இருந்திருக்கா? அந்த நிலவு மாதிரி ரொம்ப அழகா இருக்கா உங்க மருமக? இந்த கல்யாணத்துல எனக்கு கொஞ்சம் கூட சந்தோஷம் இல்ல, இது கல்யாணம் இல்ல என்னோட அழிவு. நான் திருமணம் செய்தது சோபனாவைத்தான், உன்னை அல்ல. நீ எப்படி வந்தாய் என்று விமல் வைஷ்ணவியை கேட்க வைஷ்ணவி என்ன செய்தாள்? வைஷ்ணவி தேவி இன்று மாலை 6:30 மணிக்கு. வானவில்லின் பெண்மேடை நிகழ்ச்சிக்கு மீண்டும் உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். ஒரு தாயிடமிருந்தும் ஒரு தந்தையிடமிருந்தும் கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான பண்புகள் என்னென்ன அப்படின்றத பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். நிறைய விஷயங்கள் எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது அம்மா அப்படின்றவங்க குழந்தையும் பார்த்துப்பாங்க, குடும்பத்தையும் பார்த்துப்பாங்க, எல்லா விஷயத்தையும் மேனேஜ் பண்ணுவாங்க. பிரச்சனைகள் வரும்போது அந்த இடத்தையும் வந்து சமாளிப்பாங்க புன்னகையோடு. இந்த ஒரு விஷயத்தையும் நம்ம வந்து தாய்கிட்டேருந்து கற்றுக்கணும். தந்தையிடமிருந்து பார்த்தீங்கன்னா என்னதான் வெளி வேலைகள் இருந்தாலும் குழந்தையை பார்த்தோன்னே அந்த வெளி வேலைகள் எல்லாம் மறைச்சிட்டு எல்லாமே சந்தோஷமாக தான் இருக்கும், ஒரு பிரச்சனையும் இல்லை, நம்ம குடும்பம் வந்து ரொம்ப நிம்மதியா தான் போகும்ன்ற அந்த நம்பிக்கையை நமக்கு கொடுப்பாங்க. அந்த நம்பிக்கையும் வந்து ஒரு தந்தையிடம் இருந்து கத்துக்கலாம். இந்த காலகட்டத்தில் ஆண் பெண் அப்படின்ற அந்த வேறுபாடு இல்லாம வீட்டில் எல்லாரையுமே வந்து ஒரே மாதிரி தான் வளர்க்குறாங்க. பெண் பிள்ளையும் வந்து ஆணுக்கு நிகரா எல்லா விதமான உரிமைகளையும் எல்லா விதமான கடமைகளையும் சொல்லி கொடுத்து தான் வளர்க்குறாங்க. ஸோ குறிப்பா எல்லா வீட்லையும் பொதுவா பாத்தீங்கன்னா ஒரு பையன் இருந்தாங்கன்னா அம்மாவை பார்த்து வளருவாங்க, ஒரு பொண்ணு இருந்தாங்கன்னா அப்பாவை பார்த்து வளருவாங்கன்னு வாங்க. ஸோ இவங்க எல்லாருமே பெற்றோர்களை பார்த்து வளர்றதுனால இந்த காலகட்டத்தில் பெற்றோர்கள் கொஞ்சம் கவனமா இருக்கணும். நீங்க கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் ஏராளமா இருக்கு, முதல்ல அதை நீங்களும் கத்துக்கணும்னு நினைக்கிறேன். காலேஜ் இருக்காங்க, பேசலாம். வணக்கம் பெண்மேடை.
ஹலோ பேசுறீங்க முடிச்சிட்டீங்களா? ஓகே மரியா, நீ சரியா பேசல மரியா. உன் லைன்ல ஏதோ ப்ராப்ளமா? ஐயோ, உங்ககிட்ட பேசணும்னு எவ்வளோ ஆவலா இருந்தேன் தெரியுமா? ஸோ லைன்ல ஏதோ ப்ராப்ளமா இருக்கு, திருப்பி ட்ரை பண்ணி கொஞ்சம் சீக்கிரம் வந்துருங்களேன். ஆனால் நான் பேசுறதே எனக்கு கேட்குதா? அந்த கொடுமையை அனுபவிக்க முடியுமா? கொஞ்சம் சொல்லுங்களேன். நான் பேசுறதே எனக்கு கேட்டால் எப்படி இருக்கும்? சரி, நம்ம தலைப்புக்கு வருவோம். ஒரு தந்தையிடமிருந்தும் ஒரு தாயிடம் இருந்தும் கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான பண்புகள் என்னென்னு கேட்டுட்ருக்கேன். காலேஜ் இருக்காங்க, பேசலாம். வணக்கம் பெண்மேடை. ஹலோ. ஹலோ, வணக்கம். அவங்க பேர் சொல்லுங்க. திருநெல்வேலி சுப்பலட்சுமி. சுப்பலட்சுமிமா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். வீட்ல எல்லாரும் நலமா இருக்காங்களா? சிறப்பா? எல்லாரும் நலமா சிறப்பா இருக்கோம். ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு எடுத்துக்கிற தலைப்பு ரொம்ப அருமையான தலைப்பு. ஒரு தாய் தந்தையிடம் இருந்து கத்துக்கொள்ள வேண்டிய முக்கியமான பண்புகள்னா என்னென்னமா? தாயிடம் இருந்து சமையல், நம்ம உறவுகள். இப்ப அம்மா வந்து யாருக்கு, இப்ப நம்ம யாருக்கு சொந்தம், என்ன நமக்கா இது பண்ண முடியாது? கரெக்ட்டா சொல்றீங்க. ஆனா இந்த காலத்து பிள்ளைகளுக்கு உறவு முறையே தெரிய மாட்டேங்குது. தெரியாது. அந்த இதுல முன்னாடி நம்மள வளர்த்தது அப்படி. அடி, இப்ப நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம அப்படி கத்து கொடுக்கணும். ஏனா ஃபங்க்ஷன்ஸ்க்கே வந்து அட்டெண்ட் பண்ண மாட்டேங்கறாங்க இல்லையா? அதான். சோ அம்மா கிட்ட இருந்து அந்த ஒரு விஷயத்தை கண்டிப்பா கத்துக்கணும் இல்லையா? ஏன் கத்துக்கணும் நினைக்கிறீங்க? உறவு முறைகளை எதுக்கு தெரிஞ்சுக்கணும்? உறவு முறைகள் நாளைக்கு எவ்வளவுதான் நம்ம ஃப்ரெண்ட்ஸ், அந்த நம்ம சொந்த பந்தங்கள் தெரிஞ்சாதான் நமக்கு ரிலேட்டிவ் நாளைக்கு கொஞ்சம் ஏதோ ஒரு ஃபங்க்ஷனோ நல்லதோ கெட்டோ எதுக்குனாலும் நம்மளோட உறவுகள் வேணும் இல்லையா? கண்டிப்பா கண்டிப்பா. அதனால உறவுகள் வந்து கட்டாயம் அதை வந்து தெரிஞ்சு. அம்மா வந்து நம்ம நமக்கு வந்து நம்ம அம்மா, இவங்க இப்ப நம்ம பெரியம்மா, அந்த மாதிரி பெரியம்மா பிள்ளைங்க அப்படின்னு சொல்லி சொல்றதுனால அந்த ஒரு பாசம், ரத்த பாசம்ங்கிறது எல்லாருக்கும், நம்ம பிள்ளைங்களுக்கும் அப்படி கொண்டு வரலாம். கண்டிப்பா கண்டிப்பாமா. ஓகே, அது வந்து ஒரு தாயிடம் இருந்து கத்துக்கலாம்னு சொல்லிருக்கீங்க. ஒரு தந்தையிடம் இருந்து இன்னொன்னு, இப்ப நமக்கே ஒரு ப்ராப்ளம், ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்கு. நம்ம யார்கிட்டயே போய் நிக்க வேணாம், நம்ம அம்மாட்ட போய் நின்னோம்னா நம்ம அம்மா வந்து அதை எப்படி சால்வ் பண்ணணும் அப்படிங்கறது அது ஒரு ஈஸியா. ஏன்னா அவங்க வந்து முன்னாடி எப்படி இருந்தாங்களோ அந்த ஈஸியா இது பண்ணிருவாங்க. நம்ம யார்கிட்டயும் ஃப்ரெண்ட்ஸ் யார்கிட்டயும் கேக்குறதுக்கு, இப்ப அம்மாட்ட சொன்னா அம்மாட்ட அது எப்படி அப்படிங்கறது அந்த ஒரு பண்பா இது பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம். ஓகேமா. தந்தையிடம் இருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய பண்புனா? தந்தையிடம் இருந்து ரொம்ப எல்லா விஷயங்களுமே, ஒரு பணத்துல இருந்து, நம்ம பிள்ளைங்கள இருந்து. ஏன்னா தந்தைகள், தந்தைங்கிறது எல்லாருமே வெளியில போறதுனால வெளியே எப்படி எப்படி இருக்கணும் என்ன அப்படிங்கறது நமக்கு, என்னைய பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு பின்னாடி வந்து எங்க அப்பா தான். எல்லா விஷயத்திலயுமே யாருக்கிட்டயாவது பழகறதுல இருந்து பேசுறதுல இருந்து எல்லாரும் இப்படி ஏதாவது வந்து நம்ம நல்லதை விதைச்சா நல்லதை அறுவடை பண்ணலாம் அப்படிங்கறது எங்க அப்பாவோட ஒரு. அதனால யாருக்குமே நம்மளை பொறுத்த வரைக்கும் நல்லது பண்ணுவோம், அந்த மாதிரி ஒரு இது. அதாவது நம்ம வந்து கெட்டது நினைக்கவே வேண்டாம், கெட்டது செய்யணும், முடிஞ்சா ஹெல்ப் பண்ணணும், எல்லாம் தூர போயிடணும். கண்டிப்பா. அந்த மாதிரி பணம் சம்பாத்தியம் பண்ணனாலும் சரி, ஒரு வெளி ஆளுகள்கிட்ட பழகறதுனால அப்பாவோட ஒரு இது வேணும். கண்டிப்பா கண்டிப்பாமா. நீங்க சொன்னீங்க அப்பா கிட்ட இருந்து நிறையான்னு சொல்லும் போதே உங்க அப்பா மேல நீங்க எவ்வளவு அன்பு வச்சிருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே புரியுது. ரொம்ப ரொம்ப நன்றிமா. தொடர்ந்து நிகழ்ச்சிகளை பாருங்க, வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் பங்கெடுத்துக்கோங்க. உறவு முறைகளை தாயிடம் இருந்தும், உலக அறிவு, மத்தவங்க கிட்ட எப்படி நடந்துக்கணும்ன்ற அந்த முறைகளை தந்தையிடம் இருந்தும் நம்ம கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து கால் இருக்காங்க, பேசலாம். வணக்கம் பெண்மேடை. ஹலோ, வணக்கம். லைன்ல இருக்கீங்களா? ஓகே, இதில் குறிப்பாக நான் அவங்க சொல்லக்கூடிய விஷயத்துலேருந்து எனக்கு பிடிச்சது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தந்தையாக இருக்கக்கூடியவர் கணவன் ஆகிறதுக்கு முன்னே, அதாவது திருமணம் ஆகிறதுக்கு முன்னே வந்து தாராளமாக செலவு செய்வாங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் செலவு செய்வாங்க. திருமணம் ஆன பிறகு கொஞ்சம் வந்து பொறுப்பு வந்துடும், மனைவிலாம் இருக்காங்க, நம்ம வந்து ரேஷ் டிரைவிங்லாம் பண்ணக்கூடாது, கொஞ்சம் மெதுவாக தான் போகணும், நமக்குன்னு ஒரு குடும்பம் அமைஞ்சிருச்சு அப்படின்ற அந்த பொறுப்பு அப்படின்றது வரும். ஆனால் ஒரு குழந்தை அப்படின்னு வந்த பிறகு ஏதேனும் உதவி செய்யினாலும் சரி, யாருக்கேனும் ஏதேனும் பொருள் கொடுக்கணும்னாலும் சரி,
சரி அவங்க கொடுக்க மாட்டாங்க, தன்னுடைய மகன் கையில் கொடுத்து அதை கொடுக்க சொல்லுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வெளியில் போய்கிட்டே இருக்கோம், யாராவது நம்ம கிட்ட வந்து பசிக்குது அப்படின்னு கேட்கும்போது நம்ம கிட்ட ஏதாவது ஒரு உணவு பொட்டலம் இருக்கு அப்படின்னா பெரியவங்க ஸ்ட்ரைட்டாக எடுத்து கொடுத்துட மாட்டாங்க, உடனே அவங்க குழந்தைங்க கையில் கொடுத்து இந்த அந்த அங்கிளுக்கு கூட அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. அதே மாதிரி காசு கொடுக்குறதா இருந்தாலும் இந்த அந்த அங்கிளுக்கு கூட அப்படின்ட்டு குழந்தைகள் கையிலேருந்து கொடுப்பாங்க. காரணம் என்ன, நம்ம செய்கிற மாதிரி நம்மளுடைய குழந்தைகளும் பழகணும், அவங்களுக்கும் மற்றவங்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த பண்பு வரணும் அப்படின்றது தான் வந்து அந்த பெற்றோர்களுடைய ஒரு ஹைலைட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களாக இருந்தாலும் அதுதான் பிற்காலத்தில் ஆலமரம் விழுது மாதிரி நம்மளுடைய மனசில் படர்ந்து இருக்கும். ஸோ இதில் வந்து தாய் தந்தைக்கு நிகர் அவங்க மட்டும்தான் அப்படின்றதையும் நான் தெரிவிச்சுக்கிறேன். இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம தொடர்ந்து பேசலாம். அதுக்கு முன்பு பெண் மேடை நிகழ்ச்சி ஒரு சிறு இடைவேளை. மருத்துவ துறையில் நுழைய முக்கிய தேர்வான நீட்டில் வெற்றி பெற ஆர்வமிக்க மாணவர்களுக்கு மருத்துவ கல்லூரியிலே நடைபெறும் தரமான நீட் ட்ரைனிங். கால் 7823944623. விரைவாக முன்பதிவு செய்யுங்கள். டாக்டர் எம்ஜிஆர் நீட் ட்ரைனிங் அகாடமி, ரைட் டைம் ரைட் பிளேஸ். மரம் செய்ய விரும்பு. சென்னையின் பசுமையை மீட்டெடுக்க களமிறங்குகிறது தினமலருடன் வானவில் தொலைக்காட்சி. மரம் செய்ய விரும்பு, இணைந்து உருவாக்குவோம். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 8300189000. ஈவினிங் ஆனாலே சந்தோஷம்தான். பேசுங்க, அதுவும் லைவ்ல பேசுங்க. இது வானவில்லேன். ஹலோ, குட் ஈவினிங். மனசுக்கு பட்டதை சட்டுன்னு பேச பட்டுன்னு போன் எடுங்க. நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர்ஸ் 0044300321 0044300022 0044300022 3. SMS அல்லது வாட்ஸ்அப் பண்ண வேண்டிய நம்பர் 9176500095. ஹலோ, குட் ஈவினிங். நேரலை நிகழ்ச்சி தினமும் மாலை 5 மணிக்கு, காண தவறாதீர்கள். ஹலோ, குட் ஈவினிங். இந்த நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவது ஐடியல் குக்வேர் அண்ட் அப்ளைன்சஸ். பெண்மேடை நிகழ்ச்சிக்கு மீண்டும் உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். தாய் தந்தையிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான பண்புகள் என்னென்ன அப்படின்றது தான் நம்ம வந்து கேட்டுட்ருக்கோம். ஒரு குழந்தை வந்து விளையாட்டுத்தனமாக விளையாடும் பொழுதும் அவங்களுடைய செயல்களை நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா அப்பா அம்மா என்ன செய்கிறாங்களோ அதை தான் விளையாட்டுத்தனமாகவும் குழந்தைகள் செய்வாங்க. ஸோ ஒரு வீட்டில் வந்து ஒரு அப்பா அம்மா சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க, ஏதேனும் வந்து கடும் சொற்கள் பேசிக்கிட்டே இருக்காங்க, எல்லாருக்கிட்டையுமே வந்து பேசாமல் அவங்க ரொம்பவும் சோகமாக இருக்காங்கன்னா அதனுடைய பிரதிபலிப்பை உங்கள் வீட்டு குழந்தைகள்கிட்டே நீங்கள் பார்க்கலாம். மற்ற குழந்தைகளோட ஒன்று சேர்ந்து விளையாடும் பொழுது அவங்க கிட்ட இருந்து வெளிப்படக்கூடிய அந்த குணம் உங்களுடைய அந்த வெளிப்பாடாக தான் இருக்கும். ஸோ பெற்றோர்கள் இந்த விஷயத்திலும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கும். ஒரு குழந்தை வந்து விளையாடும் பொழுது ரொம்ப ரொம்ப சண்டை போடுறாங்க, அங்கே போயிட்டு திட்டிக்கிறாங்க, சண்டை போட்டுக்கிறாங்க அப்படின்னா நிச்சயமாக அது வீட்டில் இருக்கக்கூடிய வெளிப்பாடாக தான் இருக்கும். ஸோ பெற்றோர்கள் நீங்கள் எப்படி வேணாலும் இருங்க, ஆனால் உங்களுக்குன்னு ஒரு குழந்தை வந்த பிறகு அந்த குழந்தையினுடைய எதிர்காலத்தை மனதில் வைத்து அந்த குழந்தை முன்னாடி நீங்கள் என்னென்ன செய்யணுமோ அதை மட்டும்தான் நீங்கள் செய்ய முடியும், வேறு எந்த விஷயத்தையும் நீங்கள் செய்ய முடியாது. அதே மாதிரி ஒரு தாயிடமிருந்து நம்மளுடைய பாரம்பரியம் என்ன அப்படின்றத கற்றுக்கலாம். ஒரு நல்ல நாள் விசேஷம் அப்படின்னா அந்த டைம்லயும் நீ மாடர்ன் ட்ரெஸ் தான் போடணும்ன்ற எந்த தாயும் சொல்ல மாட்டாங்க. நம்மளுடைய பாரம்பரியம் என்ன, கலாச்சாரம் என்ன, அந்த மாதிரியான உடை அணியணும், அன்னைக்கு நீ எப்படி எழுந்திருக்கணும், அன்னைக்கு நீ என்ன சாப்பிடணும், அன்னைக்கு எப்படி கடவுளை வழிபடணும், இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே ஒரு தாயிடம் இருந்து தான் நம்ம கத்துக்கிறோம். காலர் இருக்காங்க, பேசலாம். வணக்கம் பெண் மேடை. ஹலோ, என் பேர் ராஜலட்சுமி தேவி. யாருமா? என் பேர் ராஜலட்சுமி தேவி. ராஜலட்சுமி தேவிமா, நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். ராஜா இல்ல, ராஜ்யா. ராஜ்ய லட்சுமி தேவி, கரெக்ட்டுங்களா? ஆமா ஆமா, தேங்க் யூ. ஆஹா, அம்மா எங்க இருந்து பேசுறீங்க? நான் பெரம்பூர்ல இருந்து பேசுறேங்க. ரொம்ப சிறப்பமா, வீட்ல எல்லாரும் சிறப்பா இருக்கீங்களா? எல்லாம் நல்லா இருக்காங்க. ஒரு அனுபவம் மிகுந்த வார்த்தைகளா இருக்கு, நீங்க தான் சொல்லணும். ஒரு தாய் தந்தையிடம் இருந்து குழந்தைகள் கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான பண்புகள்னா என்னன்னம்மா? ஒரு நாளைக்கு ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணுங்க. ஆ, சரிங்கம்மா. உணவு கொடுக்கலாம், பொருள் உதவி செய்யலாம், அம்மா பேசலாம், எல்லாமே உதவிதானே? அம்மா பென்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணலாம். ஹெல்ப் பண்ணலாம். ஆ,
அருமம்மா, ஒரு வார்த்தை சொன்னாலும் தீரு, அதான் ஒரு வாசகம்னாலும் திரு வாசகம்னு வாங்களே, அந்த மாதிரி பேசிருக்கீங்கம்மா. உங்க பேருங்க? என்னுடைய பேர் ஆர்த்திமா, ஆர்த்தி. ஓகே, தேங்க் யூ. என் பேர் ராஜலட்சுமி, வயசு வந்து 72 முடிஞ்சிருக்கு. முழு அனுபவமே இங்க வந்து நிகழ்ச்சியில, பெண்மணி நிகழ்ச்சியில பங்கெடுத்துக்கிட்டது எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்கு. ராஜலட்சுமி தேவிமா, தொடர்ந்து நிகழ்ச்சிகளை பாருங்க, வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் பங்கெடுத்துக்கோங்க. ஒரு நாளைக்கு ஒருத்தருக்கு உதவி செய்யுங்க, அது போதும். ஏன் அப்பா கிட்ட இருந்து நான் அதுதான் கத்துக்கிட்டேன். 75 வயசுக்கு மேல ஆகுது, இப்போ நான் அந்த விஷயத்தை உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் அப்படின்ட்டு நம்ம எல்லாரையுமே குழந்தைகளா நினைச்சு நமக்கு ஒரு ஆலோசனை கொடுத்துருக்காங்க. நிச்சயமா ஒரு நாளைக்கு ஒரு உதவி செய்யுங்க. பணம் தான் கொடுக்கணும், 1 ரூபாய் தான் கொடுக்கணும், இந்த மாதிரி எல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. அன்பை உதவியா கொடுக்கலாம், பொருளை உதவியா கொடுக்கலாம், உங்களுடைய நேரத்தை உதவியா கொடுக்கலாம். பேங்க்ல எத்தனையோ பேருக்கு ஃபார்ம் ஃபில் பண்ண தெரியாம இருக்கு. நீங்க பேங்க்குக்கு போறீங்கன்னா ஒருத்தருக்கு ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுங்களேன், அதுவே மிகப்பெரிய உதவி தான் அப்படின்ட்டு சொல்லிட்டு போயிருக்காங்க. அழகா பேசுறாங்க இல்லையா. இப்போ நிறைய நம்ம வந்து சாலைகள்ல போகும்போது பாத்தீங்கன்னா ஒரு காலர் இருக்காங்க, பேசிட்டு கண்டினியூ பண்ணலாம். ஹலோ, வணக்கம் பெண் மேடை. ஹலோ, வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் வனிதாங்க. வனிதாமா, எங்க இருந்து பேசுறீங்க? நான் வேணந்தூர்ல இருந்து பேசுறேங்க. நல்லா இருக்கீங்களா? ஆ, நல்லா இருக்கேங்க. நல்லா சமைப்பீங்களா? ஆ, நல்லா சமைப்பேங்க. இன்னைக்கு என்ன சமையல் வீட்ல? என்னங்க என்ன சமையல் வீட்ல? இன்னைக்கு ரசம் வச்சி உருளைக்கிழங்கு பொரியல் வச்சேன். அடடே, வாசனை இங்க அடிக்குதா? அத கேட்டேன். சொல்லுங்க வனிதாமா, ஒரு தாய் தந்தையிடம் இருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான பண்புகள் என்னென்ன? முக்கியமான பண்புகள் என்னன்னா, நான் படிக்கலைங்க, ஆனா இருந்தாலும் இந்த நிகழ்ச்சி பார்த்தனா எங்க அம்மாவை பத்தி சொல்லணுங்கிறதுக்கோசரமே நான் போன் பண்ணேன். சொல்லுங்க சொல்லுங்க. எங்க அம்மா அப்பா கிடையாது, அப்ப சின்ன பிள்ளையா இருந்தாரு. பண்புகள் கத்துக்கிட்டதுனா நாங்க எல்லாமே எங்க அம்மா கிட்ட தான் கத்துக்கிட்டோம். எல்லாத்துக்கிட்டையும் பாசமா எப்படி இருக்கணும், ஒருத்தருக்கு எப்படி உதவி பண்ணணும் அப்படிங்கறது எல்லாமே நாங்க எங்க அம்மா கிட்ட இருந்து தான் கத்துக்கிட்டோம். அக்கா தங்கச்சி கிட்ட இருந்தும் பாசம் எப்படி காட்டணுங்கறது எல்லாருமே நாங்க அப்படிதாங்க மேடம் கத்துக்கிட்டோம். நாங்க எங்க அம்மா, எங்க அம்மா தவிர வேற எந்த உலகமே எங்களுக்கு இல்லாத மாதிரி உங்களுக்கு உலகமே இல்லையா? ஆமா. வனிதாமா, அப்பா இல்லாத அந்த கவலை தெரியாம உங்களை வளர்த்தாங்களா? ஆமா, நான் 4 பேர் பெண்கள் வந்தீங்க. ஓகே, அப்பா ஒரு குடும்பத்துல இருந்தா தைரியமா முடிவெடுப்பாங்க, அந்த தைரியம் உங்க அம்மா கிட்ட இருந்து நீங்க கத்துக்கிட்டீங்க? எங்க அம்மா, ஆமா, எல்லாமே எங்க அம்மா தான். உங்க குழந்தைகளுக்கு நீங்க என்ன சொல்லி கொடுக்கறீங்க? அம்மாவை பார்த்து எங்க குழந்தைகளும் உழைப்பு கத்துக்கணும். என் அம்மா அப்படிதான் உழைப்பு கத்து கொடுத்துருக்காங்க, எல்லாத்துக்கிட்டையும் பாசமா இருக்கணும்னு கத்து கொடுத்துருக்காங்க. ஒரு கஷ்டம்னா நம்ம உதவி பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ரொம்ப மகிழ்ச்சி வனிதாமா, தொடர்ந்து நிகழ்ச்சிகளை பாருங்க, வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் பங்கெடுத்துக்கோங்க. தாயாகவும் தந்தையாகவும் இருந்தவள் என்னுடைய தாய், அவங்க கிட்ட இருந்து எல்லாத்தையும் நான் கத்துக்கிட்டேன், அன்பா இருக்கணும்ன்றதையும் நான் கத்துக்கிட்டேன்னு சொல்லிருக்காங்க. அடுத்த காலர் இருக்காங்க, பேசலாம். வணக்கம் பெண் மேடை. ஹலோ, வணக்கம்மா, உங்க பெயர் சொல்லுங்க. என் பேர் துர்காங்க. புஷ்பாவா? ஒரு தாய் கிட்டும் தந்தை கிட்டும் கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான பண்புகள். எனக்கு 2 பொண்ணுங்க. என்னோட பொண்ணுங்க வந்து பாத்தீங்கன்னா, என்னோட அம்மா கிட்ட இருந்து கத்துக்கிட்ட ஒரே விஷயம் நல்ல பொறுமைங்கிறதுதான். பொறுமை பேச்சிலே தெரியுது, சொல்லுங்க. நல்ல பொறுமையா இருக்கணும் அப்படிங்கறத எங்க அம்மா கிட்ட இருந்து நான் கத்துக்கிட்டேன். சரி, என் குழந்தைங்களும் அதே மாதிரிதான் இருக்காங்க. எங்க அண்ணிட்ட இருந்து பாசம்னா என்னங்கறத எங்க அண்ணிட்ட இருந்து தான் நான் பாத்துட்டேன். சரி, ஒரு நல்ல ஃப்ரெண்ட்னா எங்க அப்பா கிட்ட இருந்து நான் பாத்துக்கிட்டேன். சூப்பர்பா, சூப்பர்பா. என்ன, அதே மாதிரி என்னோட குழந்தைங்க வந்து ஒரு சின்ன குழந்தைங்களா இருந்தா அவங்க கிட்ட எவ்வளவு அன்பா இருக்கணும், எவ்வளவு விளையாடணும்ங்கிறது என் குழந்தைங்களுக்கு தெரியும். அதே மாதிரி அவங்க அப்பா கிட்ட எவ்வளவு ஃப்ரெண்டா இருக்கணும் அப்படிங்கறது வந்து என்னைய பார்த்து அவங்க ரொம்ப கத்துக்கிட்டாங்க. யாரு மனசையும் புண்படுத்தாம நடந்துக்கிறனும் அப்படிங்கறத வந்து எங்க அம்மா கிட்ட இருந்து நான் கத்துக்கிட்ட மாதிரி என் குழந்தைங்க என்கிட்ட இருந்து கத்துக்கிட்டாங்க. என்னோட ஹஸ்பண்ட் பாத்தீங்கன்னா எனக்கு அப்படியே இந்த 3 பேரையும் ஒருத்தாளா பாக்கலாங்கறத என்னோட பங்கெடுத்துக்கோங்க. அப்பா அம்மா இவர்களை தாண்டி ஒரு சகோதரன் ஒரு கணவர் கிட்ட இருந்தும் என்னென்ன கத்துக்கணும் அப்படின்ற எல்லா விஷயத்தையும் நமக்காக பங்கெடுத்துக்கிட்டாங்க. ஒண்ணுமே இல்ல, நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியில ஒரே ஒரு வார்த்தை சொல்றேன். இன்னைக்கும் நம்ம ரோட்ல போகும்போது ஆம்புலன்ஸ் ஒண்ணு போகுது அப்படின்னா எத்தனை உள்ளம் நின்னு கும்பிடுவாங்க, இப்படி
ஆண்டவா அவங்களுக்கு சரியாயிடும், எத்தனையோ உள்ளங்கள் வழி விடுவாங்க. இது எல்லாமே நம்ம பெற்றவங்க கிட்டேருந்து கற்றுக்கிட்ட ஒரு விஷயமா தான் இருக்கும். நான் அந்த பிள்ளைய வந்து அந்த வீட்டு குடும்பம் அந்த அப்பா அம்மா நல்லா வளர்த்துருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி பெற்றோர்கள் கிட்டேருந்து தான் சின்ன சின்ன நல்ல நல்ல விஷயங்களை நம்ம கற்றுக்கிறோம். அழகழகான விஷயங்கள் எத்தனையோ இருக்குது, எல்லா விஷயங்களையும் பெற்றோர்களிடமிருந்து கற்றுக்கலாம். அவங்களை விட மிகப்பெரிய கடவுள் அப்படின்றது வேற யாருமே கிடையாது அப்படின்ற அருமையான தகவல் உங்ககிட்ட தெரிவிச்சுக்கிட்டு மீண்டும் உங்களை அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். மேடை இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்கியது ஐடியல் குக்வேர் அண்ட் அப்ளைன்சஸ்.